ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெட்வொர்க் டோபாலஜிஸ். ஸோ ஃபஸ்ட்டு டோபாலஜி அப்படிங்கிறது வந்து ஒரு நெட்வொர்க்கோட ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு நெட்வொர்க்கில் எல்லா காம்போனன்ட்ஸுமே எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் டோபாலஜி. ஸோ டோபாலஜி அப்படிங்கிறது இஸ் அ ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ நெட்வொர்க் ஆஃப் ஹவு ஆல் த காம்போனன்ட்ஸ் ஆர் இன்டர் கனெக்டட் டு ஈச் அதர். ஸோ இதில் நம்ம 5 types ஆஃப் டோபாலஜிஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பஸ் டோபாலஜி. ஸோ பஸ் டோபாலஜியில் எல்லா நோட்ஸுமே வந்து ஒரு சிங்கிள் கேபிளில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நோட்ஸ் அப்படிங்கிறது இப்போ நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியிருக்கிற எல்லா டிவைஸஸையுமே நம்ம நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பஸ் டோபாலஜியில் எல்லா நோட்ஸும் ஒரு சிங்கிள் கேபிளில் கனெக்ட் ஆகிருக்கும். அண்ட் அந்த சிங்கிள் கேபிளை நம்ம பேக் போன் கேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பஸ் டோபாலஜியோட ஸ்ட்ரக்சர். இதில் எல்லா நோட்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு பேக் போன் கேபிளில் கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் ரெண்டு சைடு வந்து டெர்மினேட்டர் இருக்கும். அண்ட் இந்த நோட்ஸையும் பேக் போன் கேபிளையும் கனெக்ட் பண்ணுற இந்த லைன்ஸை வந்து நம்ம ட்ராப் லைன்ஸ் ஆர் ட்ராப் கேபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பஸ் டோபாலஜியில் வந்து டேட்டா டிரான்ஸ்மிஷன் எப்படி இருக்கும்னா யூனிடைரக்ஷனலாக இருக்கும். அதாவது டேட்டா வந்து ஒரு எண்டிலிருந்து இன்னொரு எண்டுக்கு சிங்கிள் டைரக்ஷனில் டிரான்ஸ்மிட் ஆகும். அடுத்தது பஸ் டோபாலஜியோட அட்வான்டேஜஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பஸ் டோபாலஜி இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அண்ட் செகண்ட் வந்து நம்ம ஸ்டார் அண்ட் மெஷ் டோபாலஜியை கம்பேர் பண்ணுறப்போ பஸ் டோபாலஜியில் கேபிள்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படுது. அண்ட் தேர்ட் அட்வான்டேஜ் வந்து இப்போது பஸ் டோபாலஜியில் ஒரு நோட் ஃபெயில் ஆனாலும் அது மற்ற நோட்ஸ் எதையும் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இது வந்து பஸ் டோபாலஜியோட அட்வான்டேஜஸ். அடுத்தது டிஸ்அட்வான்டேஜ். இதோட ரொம்ப மெயினான டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த டோபாலஜியை பொறுத்த வரைக்கும் பேக் போன் கேபிள் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து ஹோல் நெட்வொர்க்கையே வந்து அஃபெக்ட் பண்ணும். அண்ட் ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ், இதில் ஃபால்ட் டிடெக்ஷன் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட். அடுத்தது ரிங் டோபாலஜி. ஸோ ரிங் டோபாலஜியில் ஒரு ஒரு டிவைஸுமே அதர் 2 devices கூட ரிங் ஷேப்பில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ரிங் டோபாலஜியோட ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லா நோட்ஸுமே வந்து ரிங் ஷேப்பில் கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் ஒரு ஒரு நோடும் எக்ஸாக்டாக 2 other nodes கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் டேட்டா டிரான்ஸ்மிஷன் பார்த்திங்கன்னா சிங்கிள் டைரக்ஷன் தான், ஆனால் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் தான் டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். அண்ட் இதில் வந்து டேட்டா டிரான்ஸ்மிஷன் அந்த மெத்தடை வந்து டோக்கன் ரிங் மெத்தட் ஆர் டோக்கன் பாஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இதை வந்து லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது இதோட அட்வான்டேஜஸ். ஸோ ரிங் டோபாலஜியும் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி. அண்ட் இதில் வந்து டேட்டா டிரான்ஸ்மிஷன் சிங்கிள் டைரக்ஷன் தான் அப்படிங்கிறதுனால பாசிபிலிட்டி ஆஃப் கொலிஷன் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அண்ட் அடுத்தது டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ ரிங் டோபாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு நோடில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாலும் அது வந்து ஓவரால் நெட்வொர்க்கே அஃபெக்ட் பண்ணும். அண்ட் அதே மாதிரி இதில் ட்ரபுள் ஷூட்டிங்கும் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட். ஸோ தேர்டு வந்து ஸ்டார் டோபாலஜி. ஸோ ஸ்டார் டோபாலஜியில் எல்லா டிவைஸஸுமே வந்து ஒரு சென்ட்ரல் கண்ட்ரோலர் கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஸ்விட்சு, ஹப்பு இந்த மாதிரி டிவைசஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஸ்டார் டோபாலஜியோட ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் எல்லா நோட்ஸுமே வந்து ஒரு சென்ட்ரல் ஹப்பில் கனெக்ட் ஆகிருக்கும். இதில் டேட்டா டிரான்ஸ்மிஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா இப்போ டேட்டா வந்து ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோடுக்கு டிரான்ஸ்மிட் ஆகணும் அப்படின்னா அது வந்து சென்ட்ரல் ஹப் மூலியமாக தான் டிரான்ஸ்மிட் ஆகும். அண்ட் இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார் டோபாலஜியில் ட்ரபுள் ஷூட்டிங் வந்து ரொம்பவே ஈஸி. அண்ட் அதே மாதிரி இதில் ஒரு நோட் ஃபெயில் ஆனாலும் அது அதர் நோட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணாது. அண்ட் இதில் டிவைசஸை வந்து ஆட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, மூவ் பண்ணுறது இது எல்லாமே ரொம்பவே ஈஸி. அடுத்தது டிஸ்அட்வான்டேஜ். ஸ்டார் டோபாலஜியை பொறுத்த வரைக்கும் இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் வந்து இதில் ஹப்பில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அது வந்து ஓவரால் நெட்வொர்க்கை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். அண்ட் இதில் நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஹப்போட கெப்பாசிட்டியை பொறுத்து தான் இருக்கும். அண்ட் ஸ்டார் டோபாலஜி வந்து இன்ஸ்டால் பண்ணுற காஸ்ட் வந்து ரொம்பவே ஹை. ஃபோர்த்து வந்து மெஷ் டோபாலஜி. ஸோ மெஷ் டோபாலஜியில் எல்லா டிவைஸஸுமே நெட்வொர்க்கில் இருக்கிற ஒவ்வொரு டிவைஸ் கூடையும் ஒரு டெடிக்கேட்டட் லிங்க் வழியாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து மெஷ் டோபாலஜியோட ஸ்ட்ரக்சர். ஸோ மெஷ் டோபாலஜியில் வந்து ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடுக்கும் மல்டிபிள் பார்ட்ஸ் வந்து இருக்கும். அடுத்தது மெஷ் டோபாலஜியோட அட்வான்டேஜஸ். ஸோ இதில் வந்து மல்டிபிள் பார்ட்ஸ் இருக்கிறதுனால
ஒரு லிங்க் வந்து பிரேக் டவுன் ஆனாலும் அது வந்து கம்யூனிகேஷனை அஃபெக்ட் பண்ணாது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடுக்கும் வந்து டெடிக்கேட்டட் லிங்க் இருக்கும். அதனால் இந்த டோபாலஜி வந்து ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் இதில் ஃபால்ட் டிடெக்ஷன் வந்து ரொம்பவே ஈஸி. அடுத்தது மெஷ் டோபாலஜியோட டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இந்த டோபாலஜி வந்து இன்ஸ்டலேஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன் வந்து டிஃபிகல்ட். அதே மாதிரி இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் வந்து ஹை. ஃபிஃப்த்து வந்து ட்ரீ டோபாலஜி. ஸோ ட்ரீ டோபாலஜியில் வந்து ஒரு ரூட் நோடு இருக்கும் அண்ட் அந்த நோட் கூட மற்ற நோட்ஸ் எல்லாமே வந்து ஹையரார்கியல் மேனரில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் இதை வந்து ஹையரார்கியல் டோபாலஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ட்ரீ டோபாலஜியோட ஸ்ட்ரக்சர். அடுத்தது இதோட அட்வான்டேஜஸ். ஸோ ட்ரீ டோபாலஜி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, அதே மாதிரி எரர் டிடெக்ஷன், கரெக்ஷன் இது எல்லாமே ரொம்பவே ஈஸி. அண்ட் இதில் ஒரு நோட் பிரேக் ஆனாலும் அது மற்ற நோட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணாது. அடுத்தது இதோட டிஸ்அட்வான்டேஜ். ஸோ ட்ரீ டோபாலஜியோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் வந்து இப்போ இதில் ரூட் நோட் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா என்டையர் நெட்ஒர்க்குமே வந்து ஃபெயில் ஆயிடும். அண்ட் இதோட காஸ்ட் ஆஃப் இன்ஸ்டலேஷன் வந்து ரொம்ப அதிகம். லாஸ்ட் டோபாலஜி வந்து ஹைப்ரிட் டோபாலஜி. ஸோ ஹைப்ரிட் டோபாலஜிங்கிறது காம்பினேஷன் ஆஃப் டூ ஆர் மோர் டோபாலஜிஸ். அதாவது நம்ம டூ ஆர் மோர் டோபாலஜிஸை கம்பைன் பண்ணோம் அப்படின்னா அதுதான் ஹைப்ரிட் டோபாலஜி. ஸோ இதில் வந்து நான் பஸ் அண்ட் ஸ்டார் டோபாலஜியை கம்பைன் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன். அடுத்தது ஹைப்ரிட் டோபாலஜியோட அட்வான்டேஜஸ். ஸோ இந்த டோபாலஜி வந்து ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அண்ட் இதில் நம்ம சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அடுத்தது இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இந்த டோபாலஜியில் வந்து நம்ம நிறைய டோபாலஜிஸை கம்பைன் பண்ணுறோம். ஸோ அதனால் இதில் டிசைன் வந்து ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதே மாதிரி இந்த டோபாலஜியோட இன்ஸ்டலேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் இதோட ஃபால்ட் டிடெக்ஷன் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட். அவ்வளோதான். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள்.